சனிதாகம் பகையினாலே போகும் ஒரு காரியங்கள் தடங்கலாகும். நில்லாது பலவிதமாய் அலைய செய்யும் நிஷ்டூரம் செய்தால் கவலையாகும். என்னமே சொல்ற நிஷ்டூரம் நஷ்டூரம் புரியுற மாதிரி சொல்லு. அதாவது குரு ஒன்பதாவது வீட்டுல இருக்கிறதுனால உங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு தாரம் உண்டுன்னு சொல்ற. என் வீட்டுக்காரருக்கு இன்னொரு தாரமா? அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு சம்சாரம் வந்தே ஆகிறோம். அதாவது ஆதார் ஒண்ணு இல்ல, என் மரமா வர அப்புறம் சொல்லாரு. என்ன கோயிலுக்கு வந்து இங்க நினைட்டீங்க? இந்த கிளி ஜோசியம் ஒரு நாள் அதான் பாத்துட்டு இருந்தேன். அங்கிள் இங்க, அங்கிள் இங்க, உங்களோட எங்க எங்க என்ன செய்ய பாக்க? ஆசாவ வியாபாரம் எப்படி செய்யறது? நீங்க வியாபாரம் பண்ண வந்த ஆளா தெரியல. புரிஞ்சுக்கிட்டியா? Thank you.
ரமேஷ், மீட் மை அங்கிள் ஆடியோ பாலம். ஹலோ. ஹலோ, சீஸ் மை ஆன்டி அன்னபுரணி. நமஸ்தே. ஹலோ. உங்க சொன்ன வாய்க்கு ருத்தியா சாப்பிட்டு எவ்வளவு நாளா தெரியுமா? அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிச்ச இட்லியோ மிளகாப்பொடியோ பண்ணிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா? ஒண்ணு இது ஒண்ணு சவுத் ஆப்பிரிக்கா மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். சும்மா இருங்கமே. பின்னை வாசன் சவுத் ஆப்பிரிக்கா? எவ்ரி சண்டே நம்ம வீட்டுல இட்லி மிளகாப்பொடி செய்வேன் பாரு. இவங்க ஆப்பிரிக்கன் பிரெண்ட்ஸ் கூட கியூல நிப்பாங்க. அத நம்ம ஊருக்கார ஒருத்தன் பாத்து போட்டு, ஏன்டா ஆரிய பாதம் எப்பரா இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணேன்னு என்ன கேட்டான். அன்னைக்கு நிறுத்துற இட்லிய இன்னைக்கு தான் பாக்குற இட்லி. ஏமா நிக்கிறேன் உட்கார. உட்கார நான் இங்க இருக்க கூடாது ரமேஷ். ஏய், என் முன்னாடி ஒரு தகுதி உட்கார மாட்டான். பழைய புரியாதே. ஆமா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுறீங்க? வெஜிடேரியன் தானா? இன்னும் அவன் வெஜிடேரியன் தான். உன் தகுதியை நம்மளால மாத்தவே முடியாது. கவலைப்படாத, நான் வந்திருக்கேல்ல. ஹலோ, ஸ்பீக்கிங். அப்படியா? அடடடே, ஊர்ல இருந்து என் பிறல்ல வந்திருக்காரு, உடனே புறப்பட முடியாது. சரி, நாளை புறப்பட்டு வரேன். ஓகே. தம்பி, என்ன டெலிபோன்? ஒண்ணுல அங்கு எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணிருந்தேன். மேஸ்திரி ரங்க யாரோ ஒரு பெண்ணை கெடுக்க பார்த்தானா? அதனால ஒர்க்கர்ஸ் கூட கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு. உடனடியா நாங்க போயிடலாம். என்னங்க நீங்க அண்ணன் இப்பதான் ஊர்ல நின்றுருக்காரு. அப்படியே போயிட்டு வரட்டும். டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட். தம்பி, ஒரு ஐடியா குறிப்பிட்டா இருக்குமா? ஓ, ஐடியா விட பெட்டரா சும்மா இருக்கு. தம்பி, நாம எல்லாருமே பிக்னிக் போற மாதிரி எஸ்டேட்டுக்கு போனா ஓ வேலையும் முடியும். நாங்களும் எஸ்டேட்டை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா அங்கிள். டுமாரோ வி ஆர் கோயிங் டு எஸ்டேட். ஓகே ஓகே. என்ன ரமேஷ், எஸ்டேட்லாம் அப்படி இருக்கு? ரியலி பியூட்டிஃபுல் எஸ்டேட். அனுமனுக்கு அருமையான இடம். கவலைப்படாத, உன் அனுமனுக்கு இங்கேயே ஏற்பாடு பண்ணிடுறேன். கைத்தடி ஐயா, இந்த ஊமைய பார்த்த பைய மாதிரி தெரியலையே. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. சந்தேகம் வந்து பாத்துட வேண்டியதுனவே பார்க்காம விடுவேங்கறியா? உள்ள போனதுக்கு அப்புறம் பாரு வேடிக்கை வாணி. அந்த கேவை ஒத்து ஒத்து பாக்குறேன். பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. பேசாம விஷயத்த முதலாளிக்கிட்ட சொல்லிடு. கிடைச்சா கல்யாணம் ஆயிருந்தா சொல்லலாம். நாம பட்ட கதவுக்காக எப்படி சொல்றது? அதுக்காக பாரு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா வந்திருக்காங்க. ரெண்டு நாள் தான் தங்குறாங்க. அது வரைக்கும் ஊம பையன் மாதிரி நடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது வரைக்கும் அந்த கேவை என்ன விட்டு வச்சா தானே? ஐயோ பாவம், வயசான கட்டை சரணையான கிடக்கும். இந்த வயசு பசங்களை நம்பலாம். வயசான கேசுங்களே நம்பவே கூடாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மேனேஜர், ஹவ் ஆர் யூ? குவைட் ஓகே சார். புறப்படலாமா? சாவித்ரி, மேனேஜர் கூட எஸ்டேட் போயிட்டு வர.
வீட்டுக்கு போய் ரஞ்சனை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க சார். ஒரு தொழிலாளி, அவளுக்கு ஏற்பட்ட அக்கிரமத்தை கேட்க எனக்கு உரிமை உண்டு. மரியாதை அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்க வேணா. உன்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது. நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்லை. யூ ஆர் டிஸ்மிஸ். அழகே, டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சாடே? என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
சரியான பயம் தான் முடியும். சரி சென்னம்மா, இவர பின்னால இப்படியே பெற்றிருக்காங்க. புடவை பிடிச்சிருந்தது இந்த முள்ளு, இதுக்கு போய் பயந்துட்டு பாபா. அழகே அழகே, இந்த வரையா என்ன சார்? ஆமா அங்கு அண்டையில எங்க போயிருக்காங்க? அவங்க காசு போயிருக்காங்க. சரி சரி, போய் ஹீட்டர் போட்டு காசு கொண்டு. சரி சார். பக்கத்துல ஒண்ணு இல்லையே. என்ன சாட்சி? சும்மா சும்மா ஏன் எதையும் பார்த்து பயப்படுறேன்? பேசாம ரொம்ப ரெஸ்ட் எடுப்போம். அம்மா என்னங்க? ஒண்ணு இல்ல அழகே, ஃபால்ஸ் பக்கம் போயிருந்தான், எதையோ பார்த்து பயந்துருக்கா. அதான் ரொம்ப பயந்த இன்னும் உனக்கு பயம் தெரியலையா? சரி சரி, போய் டிரெஸ் எல்லாம் எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வந்துறேன். சாவித்ரி, தவல் கொண்டா. நான் சொல்ற மாதிரி கேள்வி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் சரியா போய்.
என்ன சொல்லலாம்? ஒண்ணு இல்ல தம்பி, இந்த சமயக்கார பையன் ஒரு பொண்ண கொண்டாந்து வச்சுக்கிட்டு அத பையன் பையன் சொன்னா அந்த குட்ட உடைக்கத்தான் இந்த வேஷம் போட்டேன். அழகே, என்னது இது பொண்ணு? அது தெரியுது பையனையே என்று போய் சொன்ன. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, இது சுத்தி வளர்க்க எனக்கு சொந்தம். வயசு பொண்ண வீட்டுல வச்சிருந்தா நீங்க வந்து திட்டுவீங்களேன்னு பையன் போய் சொன்னேன். எனக்கு தெரியுமா இவர் வந்து இப்படி விலைக்கு பாப்பா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி தனியா வச்சிருப்பேன். மரியாதை வெளியில அனுப்பா. தம்பி அவசரப்படாதீங்க, அப்படி அனுப்புறதா இருந்தா இந்த சமயக்காரன் அனுப்புங்க, அவன் தான் தப்பு பண்ணவன். சின்ன வயசுல இருந்து பாராவி அவன் இங்க இருக்கணும், அவன் இங்க இருக்கணும்னா இவ உடனடியா அந்த பொண்ணை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும். ரெண்டு பேரும் தனித்தனியா இங்க இருக்க முடியாது. அதுவும் சரிதான். ஐயோ அவசரப்படாதீங்க, இது வந்து பீட மாசம், கல்யாணமே பண்ண முடியாது. இன்னும் 15 நாள் ஆகணும்.
படியில இருந்து விழுந்துட்டு என்னாச்சு? நதிங் டு வரி, அடி ஒண்ணு படல. அந்த விழுந்து அதிர்ச்சியில கொஞ்சம் மயக்கமா இருக்க, சாத்ரி
இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? Thank you.
ஆத்மாங்கிறதுலாம் உண்மைதான். புராணங்கள்ல கூட இதுக்கு நிறைய ஆதாரம். மகாபாரத யுத்தத்துல எதிர நிமிட்டு இருந்த சகோதரர்களை கொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொன்ன ஞாபகம் இருக்கா, அர்ஜுனா நீ கொல்ல போகுது சரீரத்தை தான், ஆத்மாவை இல்ல. ஏன்னா சரீரம் அழிஞ்சிடும், ஆத்மா அழியாது, ஆத்மா மீண்டும் மீண்டும் ஜென்மம் எடுக்கும் அப்படின்னு ஜெர்மன் விஞ்ஞானிகள் ஒளிப்பதிவு செய்ததா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கேன். ஆவி உண்டு, ஆவியோட நாம பேசலாம்னு விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்களே. ஓகே டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி ஆவி இருக்குன்னு வச்சுக்கோம். அப்படி இருந்தாலும் அது வேறொரு உடல் எப்படி நுழைய முடியும்? இத்தாலி நாட்டு விவசாயி ஒருத்தர் உடம்புல ஜெர்மன் டாக்டர் ஆவி புகுந்ததா வீட கட்சியில வந்திருந்தது. விவசாயம் மட்டும் தெரிஞ்ச அவரு திடீர்னு மேஜர் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இத்தாலி மொழி மட்டும் தெரிஞ்ச அவரு ஜெர்மன் மொழியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது ஆவி இருக்குன்னு ஒத்துக்கிட்டாலே வேணும். அது சரி, ராதாவோட ஆவி எத்தனை பேச்சு சாவித்தோடு புகுந்துச்சு. அப்ப சாவித்தோட ஆவி என்ன வச்சு டாக்டர்? ஆவேசத்தோட மயக்கி கொண்டு போக முடியும். ஆல்மோஸ்ட் சோங்கல குழப்பமா இருக்கு டாக்டர். என் தங்கச்சியை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். மிஸ்டர் ரமேஷ், உங்க தங்கச்சி காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வர அமாவாசை வரைக்கும் ரவி அவரோட தாம்பத்திய உறவு வச்சுக்காம உங்களால பாத்துக்க முடியுமா? நிச்சயம் முடியும் டாக்டர். ஐ வில் டு, ஐ வில். There is no problem. I wish you the best of luck. ஆனந்த சுகம் தரும் வரசங்கள், நான்கு கலை ஆனந்த சுகம் தரும் வரசங்கள், கலைகளை காணும் மத நெறி Thank you.
என்ன ரமேஷ், ரவி நம்ம எஸ்டேட் ஆபீஸ் யாரும் கொடுத்தாங்களா? என்னது இப்பதான் போனது? ஒரு கூப்பிடு, கொஞ்ச நேரம் வந்தாரு. என்ன சார், எந்த நேரத்துல? மேனேஜர், நம்ம எஸ்டேட் ஆபீஸ் யாரும் டிவி வச்சுட்டு போனா ஓடி வந்தோம். அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒண்ணும் இல்லையே ரமேஷ், யாரோ வேணும் தான் டெலிபோன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காரணம் இல்லாம ஒருத்தர் சும்மா இதுக்கு போன் பண்ணுவான். எனக்கு இன்னும் ரெண்டு மணி ரொம்ப சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ரவி சேஃப்டியா? இன்னைக்கு போய் டிக்கெட் தங்கிடலாம். அப்ப சாதனை போன் பண்ணி சொல்லிடுறேன். நீ போன் பண்ணா ஏதாவது ஃபீல் பண்ணுவா? நானும் போன் பண்ணிரு. ஹலோ, நான் ரமேஷ் பேசுறேன். நானும் ரவி இன்னைக்கு டிக்கெட் தான் இருக்க வேண்டியிருக்கு. நீ நிம்மதியா தூங்கு. குட் நைட். ராதா எப்படிப்பட்டவர்? ராதாவும் ரவிக்கு உறவு எப்படி ஏற்பட்டது?
எப்படி இறந்தாங்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் சேகரிச்சீங்கன்னா இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். ஓகே டாக்டர், தெரிஞ்சுக்கிறேன், எப்பவும் தெரிஞ்சுக்கிறேன். போலாமா? சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா வேண்டாம். அப்படி இல்ல ஒண்ணு ரமேஷ், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா வெளிநாடு போயிருந்தாரு. அந்த சமயத்துல நான் இங்க வந்து தங்க வச்சிருந்தேன். அப்பதான் நான் முதல் முதல்ல ராதாவை சந்திச்சேன். அவ இந்த சூப்பரண்டோட ஒரே மகன். அவர் காலமான பிறகு ராதாவும் அவங்க அம்மாவும் எங்க எஸ்டேட்லயே தங்கியிருந்தாங்க. நான் தினம் எஸ்டேட்டை சுத்தி பார்க்கும்போது ராதாவை சந்திப்பேன். அந்த சந்திப்பே நாளடைவில் காதலா மாறிச்சு. என்ன பிரிஞ்சு ராதாவால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நானும் அவளும் காதல் பறவைகளா பாடி பாடி தெரிஞ்சோம்.
அண்ணன் முகம் காண காத்திருந்தாள் ஒரு மாது. மன்னன் வந்த பின்னே தன் நினைவு என்பது ஏது? மோதும் தென்றல் காதல் நதியில் போக பருவம் குந்தன் மடியில் அங்கம் நீராட கண்கள் காலாட்ட தொங்கும் சுகமல்லவோ? தங்க கிண்ணங்கள் வைர கண்ணங்கள் கவிதை தேரல்லவோ? அங்கம் நீராட கண்கள் காலாட்ட தொங்கும் சுகமல்லவோ? தங்க கிண்ணங்கள் வைர கண்ணங்கள் கவிதை தேரல்லவோ? கவிதை தேரல்லவோ? கண்ணன் முகம் காண காத்திருந்தாள் போருமாறு மன்னன் வந்த பின்னே தன்னிணைவு என்பது ஏது? அப்படி மட்டும் சொல்லாதீங்க. உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இந்த ராதாவால உயிர் வாழ முடியாது. பொண்ணு லட்சணத்தா பாவி
நான் சொல்றது கேட்கும். தம்பி கையடிச்சு கூப்பிடுறேன். பேச இந்த மரியாதையை பேச. மரியாதையாவே சொல்றேன், என் மரப்பொண்ணு வாழ்க்கையோட விளையாட நினைச்சா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுதான் சாக்கிறது. நீ வேணா மரமாப்பிள்ளையா இருக்கலாம், ஆனா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அத சொல்ல நீ யாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள. என்ன சொன்ன? மாடி அம்மா. தம்பி முள்ளுல தேலைப்பட்டாலும் தேலையில முள்ளுப்பட்டாலும் நஷ்டம் தேலைக்கு தாங்கிறது. என் பொண்ணு தெரிஞ்சுக்கலயே நான் வருத்தப்படுறேன். அம்மா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. சத்தியமா நான் ராதாவ கைவிட மாட்டேன். அவளை நீங்க ஏத்துக்க சம்மதிக்கணும். ஆனா சாதாரண சூப்பரிண்டென்ட் ஒரு மகன் மருமகளா ஏத்துக்க உங்க அப்பா சம்மதிக்கிறது? அம்மா இப்பவே இதுக்கு ஒரு முடிவு பெற்றேன். ராதா பாய்க்குறேன். Thank you.
மறக்கவே முடியல. என்ன இதெல்லாம் மரம் பூரா ராதா ரவி ராதா ரவின்னு கிரிக்க வச்சிருக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. ரவி ஒருவேளை உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் உடம்பு தட்டி போயிடுவோம். ராதா நமக்கு அப்புறம் இந்த மரத்துல செதுக்கி வச்சிருக்க பேருங்க நம்ம காதல் நினைவா இருக்கணும். ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஜென்மத்துல மட்டுமல்ல ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்தாலும் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கும். படுங்க இத வந்துட்டேன் ரெண்டாவது ஆட்டம் தானே உங்க அண்ணன் போக கூடாது இல்ல
என்ன சாத்ரி, ஏன் கண்ணெல்லாம் சிறந்திருக்கு? அது கூட நீ தூங்கலையா? உன் கோபத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி ஏ என்ன மேனேஜர், நீங்க வந்திருக்கிற நேரத்தில் இங்க ஓர்கெஸ்ட்ரா நடக்குது, நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு ஓர்கெஸ்ட் விரும்புறாங்க. அதுக்கு நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். நீங்களும் வந்துருங்கம்மா. ரொம்ப நான் பாடாத பாட்டும் இல்லை, நான் பாடாத
Thank you.
காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்.
ஆமா, அன்னைக்கு அவன் உங்ககிட்ட பேசும்போது கடைசியா அமாவாசைக்குள்ள ரெண்டு பேரும் ஒரு நாளாவது வாழணும் இல்லையென்னா அப்படின்னு ஏதோ சொல்லும் போது திடீர்னு கேள் போனவனால கேட்க முடியல. அவன் என்ன சொன்னாங்க மட்டும் சொன்னா போதும். Thank you.
அவங்க ஏமாறலாம். நான் என்ன புரிஞ்சுக்காம நெருங்கிட்டு இருக்கேன். ராதா வேதா, எந்த ரவிக்கா எவ்வளவு நாளும் அழிஞ்சிட்டு இருந்தனும், அந்த ரவி அழிஞ்சிட்டு போக வந்திருக்கிற ராதா தான். அது நடக்காது. நடக்காதா? நீ சாதாரண மனுஷன், உன்னை விட சக்தி வாய்ந்தவனா? எங்களை தெரிக்க உன்னால முடியாது. பொழுது விடுங்கதா. என்ன பொறுத்த வரைக்கும் பொழுது வெளிய போறதில்லை. பாக்கலாம். பாக்கதானே போற. குட் நைட். I'm going to make it.
Thank you.